நினைக்கிறேன் எனக்கு மறுபடியும் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. கோபி, என் தங்கச்சி வாழ்றதுக்காக அந்த ஊருக்கு வந்தா, ஆனா அவளை பொணமா பார்த்ததை நினைச்சா என் மனசு ஆறமாட்டேங்குது. கோபி, என்னடா சக்சஸா? ரெண்டு ரூம் காலியா இருக்கா? யாருமே இல்லனா? என்னடா சொல்ற? ரூம் நம்பர் 104 105 நீ தானடா சொன்ன? அண்ணா, அவன் போன்ல பேசிட்டு இருக்கும் நான் பக்கத்துல தானே இருந்தேன். 104 105 பெரிய அவங்களை விடாதீங்கடா, அந்த ரூம்ல தான் இருப்பானுங்க, போய் வெட்டி சாயங்கடா. சரிங்கண்ணா. டேய், 101 வாங்கடா. சரி. என்ன மீனாட்சி இது? இது எதுக்கு போலீஸ்க்கு போகணும்? அதான் எதுவும் நடக்கலையே. திருட்டே போகாம எப்படி திருட்டு கேஸ் கொடுப்பீங்கன்னு நீ அவங்களுக்கு சொல்லிருக்க வேண்டாமா? இல்லங்க, சுப்பு அந்த ராஜேஷ் பையில எழுத்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமா போயிருச்சுங்க. அதனாலதான் நான் பேசாம இருந்துட்டேன். இது இன்னும் சிக்கல் பாரு. அந்த சுப்பு ராஜேஷ் பேரை வேற எடுத்து விட்டான். போலீஸ் வந்துச்சுன்னா முதல்ல ராகினி தான் விசாரிப்பாங்க. எதுக்குமா? ஏமா ராகினி, போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், நீயாவது உங்க அண்ணனுக்கு சொல்லிருக்கலாம். இல்ல, நான் சொன்னேன்ப்பா. அவன் கேட்டிருக்க மாட்டான், தானா வந்தாலே கேட்க மாட்டான். அவன் கூட சுப்பு வேற இருந்திருக்கான், அவன் எப்படி கேட்பான்? சார், இவரு தான் எங்க அப்பா. ஓ, தெரியுமே. ஏற்கனவே நான் இங்க வந்திருக்கேனே. ராத்திரி இங்க திருடம் வந்ததா உங்க பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லீங்க, யாரையுமே நாங்க பாக்கல. இன்னும் சொல்ல போனா ராத்திரி திருடம் வந்த விஷயமே எங்களுக்கு காலையில வரைக்கும் தெரியாது. குடியிருக்கிறவங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். யார் அவங்க? கொஞ்சம் அவங்கள கூப்பிடுங்க. இங்கே தான் குடியிருக்கிறாங்க செல்லையான்னு. செல்லையா,
வாங்க செல்லையா, வாங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. இங்க வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். வணக்கம் சார். நேற்று என்ன நடந்தது சார்? ஒன்றும் நடக்கல சார், ஒன்றுமே நடக்கல சார். சார் நேற்று தான் சார் நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம் சார். நாங்கள் குடியிருக்கிறதுக்கு மட்டும்தான் சார் வந்தோம், வேற எதுக்கும் இல்லை சார். சார் நாங்கள் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் சார். யோ என்னையா உளற? நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்க சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்டேன். இல்லை சார், அது உண்மை இல்லை சார். யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க சார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே நடக்கல சார். யோ நேற்று ராத்திரி இங்கே திருடன் வந்திருக்கான்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உன் குடும்பம் தான் திருடனை நேரில் பார்த்தோன்னு சொல்கிறாங்க, நீ என்னன்னா அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்கிற? அது வந்து அப்படிங்களா சார், நீங்கள் திருடனை பற்றி தான் கேட்டிங்களா? நான் என்னமோ நினச்சி பயந்தே போயிட்டோம் சார். என்ன நினச்சி பயந்த? அது வந்து சார், சார் எங்கள் அண்ணன் போலீஸ்னாவே கொஞ்சம் பயப்படுவார் சார். போலீஸை பார்த்து எதுக்குமா பயப்படணும்? வேலை செய்கிற இடத்துல ஏதாவது கையாடல் பண்ணிட்டாரா, இல்லை வேற ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டாரா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாமல் உளற? சார் எங்க அண்ணன் கொஞ்சம் பயந்த சுபாவம், நீங்க அதட்டி கேட்டோன்னா கொஞ்சம் பயந்துட்டாரு. எது கேக்குறதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நேத்து ராத்திரி இங்க திருடன் வந்தது உண்மையா? அவனை நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஆமா சார், நான் திருடனை பார்த்தேன். நேத்து நைட்டு நான் தண்ணி குடிக்க எழுந்தப்போ நான் அந்த திருடனை பார்த்தேன். அப்ப நான் போய் எங்க அண்ணனை எழுப்பினேன். எங்க அண்ணன் அந்த திருடனை விரட்டிட்டே போனாரு, அந்த திருடன் ஓடிட்டான். என்னமா இது? இப்பதான் உங்க அண்ணன் ரொம்ப பயந்து சுவான்னு சொன்ன, இப்ப என்னன்னா கொஞ்சம் கூட பயம் இல்லாம திருடனை திரத்திட்டு ஒண்ணதா சொல்ற? ஏன் போலீஸை பார்த்தா மட்டும் தான் பயம் வருமா, திருடனை பார்த்தா வராதா? என்னங்க நீங்க, அவங்க எங்க வீட்டில் குடியிருக்கிறவங்க, எங்க வீட்டில் திருடன் வந்தவங்க அவங்க விரட்டிருக்காங்க. எங்களுக்கு நன்மை செஞ்சவங்களை போய் இவ்வளவு சந்தேகமா கேள்வி கேட்குறீங்க? இப்பெல்லாம் எந்த பூத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு சார் தெரியும்? இப்பெல்லாம் சென்னை மாதிரி சிட்டிஸில் இந்த மாதிரி குடும்பமா வீடு எடுத்து தங்கி தப்பு பண்ற கோஷ்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். அதனால தான் குடியிருக்கிறவங்க பத்தின தகவலை போலீஸ்ல நாங்கள் பதிவு செய்ய சொல்றோம். அவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க சார். நேற்று தான் இவங்க குடி வந்திருக்காங்க, நேற்று தான் திருடனும் வந்திருக்கான். திருடனை வேற யாரும் பார்க்கல, இவங்க மட்டும் தான் பார்த்துருக்காங்க. வேற யாரும் பார்க்கலன்னு வேற சொல்கிறீங்க, அப்போ இவங்க மேலே சந்தேகம் வருமா வராதா சொல்லுங்க. இல்லைங்க சார், திருடனை இவங்க மட்டும் பார்க்கல சார், எங்கள் வீட்டு பொண்ணு ராணி தான் பார்த்துருக்கு சார். ராகினிட்டு இங்கே விசாரிச்சிங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருங்க சார். ராகினி இன்ஸ்பெக்டர்கிட்ட யாரை பார்த்து என்ன வரும்னு சொல்லுமா? சொன்னா தானே திருடனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். வந்தவன் ராஜேஷ் தானே? நீ வர்றதே ஒரு மாதிரியா இருக்க, ஒண்ணும் சரியில்லையே. ஆமா நேத்து நைட்டு நீ எங்க இருந்த? இவர் நேத்து நைட்டு என் கூட என் மாமனார் வீட்டுல தான் சரி இருந்தாரு. சரி அப்ப ராஜேஷ் தான் இங்க வந்தான்றது உனக்கு எப்படி தெரியும்? சார் ஒரு யூகத்துல சொல்லிட்டேன் சார். யோ அந்த ராஜேஷ் கேஸ டீல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்ததே நானு, இப்ப அவன் ஜெயில இருக்கான், அவன் எப்படி எங்க வந்திருப்பான்? அந்த திருடனை நீ பாத்தியாமா? இல்ல சார் நான் பாக்கல. நேத்து நைட்டு நான் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன், அவங்க தான் பார்த்தாங்க. நீ பாத்தியாமா? ஆமா சார் நான் பார்த்தேன். அவங்க வீட்டு கதவு மூடி இருந்தது, நான் தான் அந்த திருடனை பார்த்தேன். யோ சூரப்புலி, நீ தானே அந்த திருடனை திரத்திட்டு ஒண்ண, அவன் எப்படி இருந்தான் அங்க அடையாளம் சொல்லு சார். என் வயிறு இருப்பான் சார், என்னோட ஒல்லியா இருப்பான் சார். இருட்டில் மத்த டீட்டெயில் எதுவும் தெரியல சார், ஓடிட்டான் சார். சார் எனக்கு என்னமோ இது ஒரு சாதாரண திருட்டு அட்டம் கேஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த வீட்டில் பொருள் எதுவும் திருட்டு போனதா தெரியல. அப்போ இந்த கேஸ் எதுவும் வேணாம் சார், அப்படியே விட்டுலாம் சார். என்னது பொருள் திருடு போலையா சார்? என் பர்ஸ் காணாம போயிருக்கு சார். அதுல 500-1000 எவ்வளவு வச்சிருந்தது எனக்கே தெரியாது சார். முதல்ல திருடனை கண்டுபிடிச்சு என் பர்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க சார். ஏன் இதை பத்தி அவருக்கு சொல்லவே இல்லையா? சொன்ன சமயம் அவர் மறந்துட்டாரு போல இருக்கு சார். சார் உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். அந்த திருடனை கண்டுபிடிச்சு என் பர்ஸை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க சார் ப்ளீஸ். யோ இங்க வாயா. அவன் எங்க நின்னுட்டு இருந்தான்? எந்த இடத்துல நின்னுட்டு இருந்தான் சார்? அங்கதான் சார் அவன் நின்னா. போ அந்த இடத்த காமி. வாங்க சார். யோ இங்கதான் சார் வெறும் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு
500 நோட்டு வச்சிருந்தா 1000 நோட்டு வச்சிருந்தேன்னு சொல்றா சார் நிறைய பணம் இருந்துச்சு சார் அந்த கலவாணி போய் 50 பணத்தையும் எடுத்துட்டு வெறுமறு சாப்பிடப்படாத 10 ரூபாய் போட்டிருக்கேன் திருட்டு பைய சார் யோ பிரியா பையா சார் மறுபடியும் யார் வந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரி நான் வரேன் சார் கான்ஸ்டபிள் இந்த பக்கம் ஐயா செக் பண்ணி பார்க்கலாம் மாமா பாக்கிட்ட வீட்டு விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு நான் பேசிட்டு வந்துடுறேன் நீங்க அங்க போய் வீட்டு வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கிட்ட இருந்து பாருங்க போங்க நீங்க மறுபடியும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வாங்க சார் வாங்க போட்டது போட்டபடி இத்தனை நாள் கார்மெண்ட்ஸ் மூடி கிடந்திருக்கு எவ்வளவு பேர் நின்று வேலை பார்த்த இடம் எவ்வளவு கலகலப்பா இருக்கும் இப்ப பாருங்க விடுங்க கோபி அதான் கம்பெனி திறந்து நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல இனிமே எல்லாம் சரியாயிரும் எல்லா ஆளுகளும் வந்துட்டாங்கன்னா கலகலப்பாயிரும் எல்லாம் பழையமே ஆயிரும் அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அத பக்கத்துல நாங்க இருக்க மாட்டோமே என்ன கதை சொல்ற ஆமாண்ணே என்னதான் கலகலப்பா இருந்தாலும் நாங்க காரைக்குடிக்கு போக போறோம்ல அதான் ஆமா ஆமா திருப்பூர்லயே இருந்தாலும் எங்களால அந்த கலகலப்பெல்லாம் பார்க்க முடியாது நான் இப்ப படுத்துற டார்ச்சர் எங்களால தாங்க முடியல எங்களால பயந்து பயந்து சாக முடியாது டேய் ஏன்டா இன்னும் பேய் பேய்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சாதாரண காலி இடத்த பார்த்தாலே பயந்து கிடக்கு தெரியுமா அப்படியா சும்மாவா சொல்றான் சரி சம்பந்தம் அந்த மூலையில ஒரு ஃபைல் இருக்கு எடுத்துட்டு வா அங்கயா அவ்வளவு தூரம்லாம் என்னால தனியா போக முடியாது சரி டேய் அந்த நாலு பேய் உன் கூட துணைக்கு அனுப்பி காமெடி எல்லாம் வேணாம் நானே பயத்துல கடந்து செத்துக்கிட்டு இருக்கேன் இத எவ்வளவு சீரியஸா சொல்றான் பாரு கவனமா கேட்டுக்கோங்கடா காலையில லாட்ஜ்ல சொதப்பின மாதிரி சொதப்பிடாதீங்க அவங்க ரூம்ல இல்லாதது நாங்க என்ன பண்ண முடியும் டா முட்டாப்பா இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள உங்களை யாரா போ சொன்னது அண்ணா அந்த ரூம்ல டோபத்தல இன்ஸ்பெக்டர் இருப்பான்னு எங்களுக்கு முடியாது தெரியும் சிக்கிருந்தீங்கனா நான் மறுபடியும் உள்ள போற மாதிரி இருக்கும்டா இங்க பாரு நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க காலையில மாதிரி சொதப்பு கூடாது தான் நான் கிளீனா பிளான் பண்ணிருக்கேன் அந்த நாலு பேர் தவிர உள்ள வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஈ காக்கா கூட இருக்காதுடா உனக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை நேரா உள்ள போறீங்க நாலு பெரிய வெட்டு சாச்சிட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க அந்த சூப்பர்வைசர் ஏதாவது சவுண்ட் விட்டான்னு வச்சுக்க தயவு தாச்சுனா பார்க்காம அவனையும் போட்டு சொல்லுங்கடா சாட்சி இருக்க கூடாதுடா வேலையை முடிச்சு வெளியே வந்துட்டே இருங்க ஆளே இல்லாம உள்ள காலியா இருக்கு எந்த அவசரமும் தேவையில்லடா பதட்டப்படாம நிதானமா வேலை முடிக்கிறீங்க புரியுதா சரிண்ணா இங்க பாரு தப்பி தவறி அவனா சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் பெரிய எடுத்து விட்டுறாதீங்கடா அப்புறம் அந்த கோபி காஜா சம்பந்தம் ஒருத்தனையும் விட்டு வைக்க கூடாதுடா எல்லாரையும் விட்டு சாச்சிருங்க சீக்கிரம் போங்கடா முடிச்சிடறேன் அப்புறம்
என்னடா எல்லாரையும் புடிச்சு இருக்கீங்களா? என்ன நீங்க கம்மையில ஒரு ஈக்காக்கா கூட இருக்க சொன்னீங்க. அந்த கோபி சுத்தி வேலையாட்கள் நிறைய பேர் இருக்காங்களே. என்னது வேலையாட்கள் நிறைய பேர் இருக்காங்களா? ஏன்டா அந்த சூப்பர்வைசர் இப்படி சொதப்பிட்டான்? நாலு பேர் மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொன்னா ஏன்டா அப்படி சொன்னோம்? வேலையாட்கள் எப்படி அந்த கம்பெனிக்குள்ள வந்தாங்க? சார் சொல்லுங்க சார். யோ வர்க்கர்ஸ்லாம் வராங்க, நீ ஏன் முன்னாடி சொல்லவே இல்ல? எனக்கே தெரியாது சார். போய் கூமுட்ட. சரி இப்ப அவங்க எங்கயா போறாங்க சார்? சிவா வீட்டுக்கு போறதா பேசிக்கிட்டாங்க சார். முதல்ல போன் வையா. டேய் அண்ணா, இவங்க நேரா சிவா வீட்டுக்கு தானே போறாங்க. அவனுங்க அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க ரீச் ஆகணும்டா. அவங்களை அங்கே வச்சே வெட்டணும்டா. போங்கடா, இல்ல கார்ல இருக்குடா. சரி சார். என்ன ராகினி, என்ன பிரச்சனை? எதுக்கு தனியா பேசணும்னு கூட்டிட்டு வர? ஏதாவது பிரச்சனையா என்ன? பெரிய பிரச்சனை இருக்க வேண்டியதனி, ஒரு சின்ன நெருக்கடியோட முடிஞ்சு போச்சு. என்ன? குகல் நேத்து என்ன பார்க்க வந்திருந்தாரு. நீ எங்க பார்ல இருக்கா? இல்ல நீ, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருந்தாரு. வீட்டுக்கா? மாமா அதெல்லாம் இருக்கும் போதேவா? இல்ல நீ, எல்லாரும் தூங்கும் போது நட்டனோட ராத்திரியில வந்தாரு. நட்டனோட ராத்திரி இல்லையா? என்னது இது? நீயும் கதவு திறந்துட்டு போய் பாத்தியா? இல்ல நீ, நாங்க போன்லதான் பேசணும். போன்ல பேசுறதுக்கு எதுக்கு வீட்டுக்கு வரணும்? என்ன பாக்குறதுக்காக தான் நீ வந்தாரு. நான் வெளியில வரலன்னதும் வேற வழி இல்லாம போன்ல பேசினாரு. என்னவா? என்ன அவரு கூட வந்துட சொல்றாரு. நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றாரு. எது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது? நம்ம வீட்டுல எல்லாரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கும் போது எதுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்? அண்ணி, நம்ம வீட்டுல சம்மதிச்சாலும் அவங்க வீட்டுல சம்மதிக்கல, அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? சரின்னு சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் உங்களுக்கு கல்யாணம் இருக்கும் அண்ணி. சாரி ராகினி, உன்னை பத்தி தெரிஞ்சே நான் அப்படி கேட்டுட்டேன். பரவாயில்ல அண்ணி, ஆனா ராத்திரி இவர் வந்தத முன்பக்க வீட்டுக்கு புதுசா குடி வந்தவங்க பாத்துட்டாங்க. திருடன் நினைச்சு அவங்க இவரை துரத்தி காலையில அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லி அப்பாவும் எதிர்ச்சி பிரசாதன் கிட்ட சொல்லி அவரும் சுபவும் சேர்ந்து போலீஸ கூட்டிட்டு வந்து ரொம்ப சிக்கல் ஆயிருச்சு அண்ணி. இதனால வேற ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல? இல்ல அண்ணி, எவனும் திருட வந்திருக்கான்னு விட்டுட்டாங்க. ஆனா எனக்குதான் நீ ரொம்ப பயமா இருக்கு. இவரு கிறுக்கு திரும்ப மறுபடியும் ஏதாச்சும் அட்டம் பண்ணி மாட்டிட்டாருனா நாங்க ரெண்டு பேருமே அசிங்கப்பட்டு நிக்கணும். நீ அதான் அண்ணங்கிட்ட விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். உங்க அண்ணன் திருப்பூர் போயிருக்கிறாரு. முத வேலையா நானே குகனை பார்த்து போய் பேசிடுறேன். குகனை இந்த மாதிரி பண்ணாம நானே அவனை கண்டிச்சு வைக்கிறேன். சரியா? சரி அண்ணி. கவலைப்படாத ராகினி, எல்லாரோட சம்மதத்தோடையும் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சரியா? இன்னும் அவங்க வரல. இன்னும் வரலையா? நல்ல வேலை, அவனுங்க இங்க வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்துட்டோம். எல்லாரும் பொருள் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்கடா. சரி, நீங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பைக்கிட்ட நின்னுட்டே இருங்க. நீங்க ரெண்டு பேரும் காம்பவுண்ட் சுவரை ஏறி குச்சி கேட்டுக்கு இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் காம்பவுண்ட் வாழை ஊட்டி சைட்ல ரெடியா நின்றுருங்க. டேய், நீ செல்ல ஆன்லயே வச்சுக்கோ. அவன் வந்த உடனே உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். நீ வெட்டும் போது சத்தம் போடு, எல்லாரும் உள்ள வந்து வெட்டிடுவாங்க. வண்டியை விட்டு அவன் காலை கீழே வச்ச உடனே அவனுக்கு வெட்டி சாச்சிருக்கடா. சரி ஐயா, சீக்கிரம் போகடா. சரி சரி வாடா. வெயிட் பண்ணுங்கடா, ரெஸ்ட் ஆகுங்க.